ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ராவல் நெஞ்சா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரிசார்ட் வீடியோ. ஸோ மராரி பீச் ரிசார்ட். ஸோ இந்த ரிசார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் மராரிக்குளம்ங்கிற ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த மராரிக்குளம்ங்கிற அந்த பீச் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ கேரளாவில் இப்போ வந்துட்டு ரொம்பவே சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே. அதர் ஸ்டேட் பீப்புளுக்கெலாம் அலவுடே இல்லை. ஸோ பட் கேரளா பீப்புளுக்கு வந்து அலவுட். அண்ட் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட் ரீசன்ட்லி விசிட்டட் திஸ் பிளேஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு நேச்சர் ரிசார்ட். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ண, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்காக வந்து ஒரு கோகோனட், நேச்சுரல் கோகோனட் கொடுக்குறாங்க. ரூம்ஸ் வந்து எல்லாமே வில்லா டைப் தான். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த டைல்ஸ் கிடையாது, அந்த பழங்காலத்து ஸ்டைலில் அந்த இதுதான் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் கெட்டில்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பாட்டிலில் வராது, உங்களுக்கு கிளாஸில் தான் இருக்கும், ரீஃபில்லபிள். அண்டு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃபாரினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ரிசார்ட் வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கு தான் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அண்ட் அதனால் வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும் ரெஸ்ட் ரூமில். மற்றபடி வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய ஏரியாவில் கட்டியிருக்கிறாங்க இந்த ரிசார்ட்டை. ஸோ எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான், கண்டினியூஸ் பில்டிங்னு கிடையவே கிடையாது. அண்டு உள்ளே வந்துட்டு ஒரு மினி கார்டன், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், ஓப்பன் லான் ஏரியா, அப்புறம் பிளேயிங் ஃபீல்டு, அப்புறம் ப்ரைவேட் பீச் எல்லாமே இந்த ரிசார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வந்துட்டு இந்த ஓப்பன் லான் ஏரியா, இது வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட், இது வந்துட்டு ஓப்பன் லான் ஏரியா. அண்ட் இந்த சைடில் ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போதைக்கு வந்து கோவிட் சுச்சுவேஷனால வந்து ஆக்சஸபிள் கிடையாது. ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரை வந்துட்டு ஃபுட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு தான். இந்த ஏரியாவில் பொறுத்தவரை பக்கத்தில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம், இந்த ரிசார்ட்னால் இந்த ரிசார்ட் ஒன்று தான், அதை சுற்றி வேறு பில்டிங் கூட வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் லோக்கல் வில்லேஜஸ் இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த ரொம்பவே ஒரு செக்யூர்டட் பிளேஸில் தான் இந்த ரிசார்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்டு ஃபுட்டு அதனால் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடில் இருக்கும். ஆக்டிவிட்டீஸை பொறுத்தவரை வந்துட்டு கிரிக்கெட், ஆர்ச்சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இது எல்லாமே வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஹை டீயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஹை டீ கூட, டீ கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி, பஜ்ஜி சமோசா அந்த மாதிரி வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அந்தந்த நாளுக்கு பொறுத்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான், எதுவுமே பெய்டு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. அது போக ஒரு பீச் ஷேக் இருக்கும். இந்த பீச் ஷேக் எதுக்குன்னா வந்துட்டு, ஸோ பீச் சைடு பார், மினி பார் மாதிரி. இது வந்துட்டு யாருமே வந்து யூஸ் பண்ண மாதிரி தெரியல. மேக்ஸிமம் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஃபாரினர்ஸ் தான் வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போது மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் இப்போ பார்க்குற வந்துட்டு இந்த ப்ரைவேட் பீச். ப்ரைவேட் பீச் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு அவங்க ரிசார்ட்லேருந்தே போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வந்துட்டு சேஃப்டிக்காண்டி தான். அண்டு ரொம்பவே வந்து ஒரு க்ளீன் அண்ட் நீட்டான பீச்சுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஜென்ரல் பீப்புள் வந்துட்டு இங்கே யாரும் வரமாட்டாங்க. ரிசார்ட்டில் தங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு வருவாங்க. அதனால் வந்துட்டு ரொம்பவே அவங்களுக்கு பார்த்தா தெரியும் நீட்டாக இருக்கும் இந்த ஒயிட் சேண்ட் பீச். கேரளாலேயும் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல்லான பீச்சஸில் ஒன்றுனா வந்துட்டு மராரி பீச் தான். இன்னொன்று வந்து வர்க்கலா பீச், அதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக, அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு வேறு ஆக்டிவிட்டீஸ்ன்னு நிறையாவே வந்து உள்ள இன்டோர் கேம்ஸும் வச்சுருந்தாங்க, பட் அவுட்டோர் கேம்ஸ் வந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். வேறு ஒரு சில கலெக்ஷன்ஸோடய நம்ம ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவோம். பை.